நான் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இல்லாத பிரச்சனை அதை கையில் எடுத்துக்கிட்டு ராகுல் காந்தியை வம்பு கிழுத்து நாடாளுமன்றத்தில் முடக்கிற வேலையை வந்து செய்கிறாங்க. கர்நாடகாவினுடைய ஒரு எம்எல்ஏ ஆக்சுவலாக வந்து அவர் முன்னாள் அமைச்சராக கூட இருந்தார். ஏன் வந்து இஸ்லாமியர்கள் இப்படி வந்து பள்ளிவாசலுக்கு வெளியே மைக்கை வச்சுக்கிட்டு சத்தமாக தொழுகிறாங்க, ஒருவேளை வந்து அல்லாஹ்க்கு காது கேட்காதா அப்படின்னு ஒரு வன்மத்தை தூண்டக்கூடிய தன்மையில் ஒரு பேச்சை வந்து அவர் பேசியிருக்காரு. உண்மையிலே பகவத்கீதையை நம்பக்கூடியவர்களுக்கு அக்கிரமக்காரர்களை அழிப்பதற்கு தான் கிருஷ்ண பரமாத்மா தோன்றுவார் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் யோகியை வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட ஒப்பிட முடியுமா? நிர்மலா சீதாராமன் வந்து பாராளுமன்றத்திலையும் பொய் சொல்கிறாங்க, இந்திய நாட்டு மக்கள்கிட்டையும் பொய் சொல்கிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பட்டியலின மக்களுக்கு, அதே போல் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு, ஷெட்யூல் ட்ரைபுக்கு டோட்டலாக ஒரு எதிரான கட்சி தான் பாஜகங்க. புதுமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் கோல்டன் ஹேண்ட்ஷேக்குங்கிற பெயரால் பழங்குடி மக்களை தங்களுடைய பாரம்பரியமான வனத்திலிருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி ஷுட் பி ஐசோலேட்டட். வணக்கம். இது செய்திகளும் அதற்கு அப்பாலும். கரண்ட் ஈவெண்ட்ஸில் நடக்கிற மைக்ரோ பாலிடிக்ஸ் பற்றி நம்ம பேசலாம். சோலர் இப்போது பார்லிமெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹேட் ஸ்பீச்சஸ் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. இண்டிவிஜுவலாக பர்சனை பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து இந்த சிட்டிசனே கிடையாது, நீங்கள் இந்த இந்தியாவில் நீங்கள் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இப்போ வைக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது இப்போ நடந்து கொண்டிருக்கிற பாராளுமன்ற கூட்டத்தொடர் வந்து அநேகமாக நடக்கவே இல்லை, டோட்டலாக வந்து ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்னா, பிஜேபி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, லண்டனில் ஒரு யூனிவர்சிட்டியில் ராகுல் காந்தி போய் பேசுகிற போது இந்தியன் டெமோக்ரஸியில் வந்து அப்போசிஷன் பார்ட்டிக்கான ஒரு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி அங்கே இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுல் காந்தி வந்து ஓப்பனாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பிஜேபி வந்து ஒரு கூச்சல் போடுறாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னா, ராகுல் காந்தி லண்டனில் பேசினதான் உண்மை. இந்தியாவில் உண்மையிலே எதிர்கட்சிகளுக்கும் ஜனநாயகத்திற்கும் ஒரு அச்சுறுத்தல் என்பது உருவாகியிருக்கு. அதை தான் அண்மையில் வந்து பிபிசியும் சொல்லியிருக்கு. ஏற்கனவே டைம்ஸ் மேகசினும் எப்படி வந்து மோடி ரெஜிம் எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. இப்போ ராகுல் காந்தி சொன்னது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக வந்து இந்த மாலேகான் குண்டுவெடிப்பில் இன்வால்வ் ஆன பிரக்யா சிங் தாக்கூர் போபால் எம்பி, அவங்க தொடர்ந்து ஹேட் ஸ்பீச்சஸ் பேசிகிட்டு இருக்காங்க, வெறுப்பு பேச்சு. இப்போ ராகுலை ரிலேட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுல் வந்து ஒரு வெளிநாட்டு பெண்ணுக்கு வந்து மகனாக பிறந்திருக்காரு. ஸோ வெளிநாட்டு பெண்ணுக்கு மகனாக பிறந்தவங்களுக்கு வந்து தேசபக்தி இருக்க முடியாது, அவை இவங்களை வந்து இந்தியர்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ரொம்ப ஹேட் ஸ்பீச்சஸ் வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. உண்மையிலே வந்து இந்த நாடாளுமன்றத்தை பாஜக ஏன் முடக்குது அப்படின்னா, எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்க வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் வந்து அதானியை வந்து எவ்வளவு மேனிப்புலேட் பண்ணியிருக்காரு, அது எப்படி வந்து இந்தியன் எக்கானமியில் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு, இது குறித்து ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை அமைக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து கேட்குறாங்க. எதிர்கட்சிகள் கேட்குற கோரிக்கை நியாயம், அந்த நியாயத்தை மக்களிடத்தில் போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக நான் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இல்லாத பிரச்சனை அதை கையில் எடுத்துக்கிட்டு ராகுல் காந்தியை வம்பு கிழுத்து நாடாளுமன்றத்தில் முடக்கிற வேலையை வந்து செய்கிறாங்க. இதை வந்து நம்ம கட்டாயமாக அலோவ் பண்ணக்கூடாது. பிஜேபி ஷுட் பி ஐசோலேட்டட், அவங்கள வந்து தனிமைப்படுத்தணுங்கிறத இந்த பிரச்சனையை நாம் பார்க்கணும். இப்போ குஜராத்தில் கூட ஒரு கட்சியோட லீடர் வந்து மாஸ்கில் வந்து ஸ்பீக்கர்ஸோட சத்தம் அதிகமாக இருக்குது, அதை ஒரு பிஏஎல் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லைக் இண்டிவிஜுவல் கம்யூனிட்டி மேலே திணிக்கிற ஒரு இதாக தானே இதை பார்க்க முடியும். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான், அவர் வந்து ஈஸ்வரப்பா கர்நாடகாவினுடைய ஒரு எம்எல்ஏ ஆக்சுவலாக வந்து அவர் முன்னாள் அமைச்சராக கூட இருந்தார். அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாரு. பேசுகிறபோது வந்து அந்த ஆசான் அப்படிங்கிற அந்த தொழுகை, அதனுடைய அந்த பக்கத்தில் இருக்கிற மசூதிலிருந்து தொழுகை சத்தம் கேட்குது. உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்களும் தான் சாமி கும்பிடுறோம், பெண்களும் இந்து மத பெண்களும் பஜனை பாடுறாங்க, ஆனால் யாருக்குமே டிஸ்டர்ப் ஆகலை. ஏன் வந்து இஸ்லாமியர்கள் இப்படி வந்து பள்ளிவாசலுக்கு வெளியே மைக்கை வச்சுக்கிட்டு சத்தமாக தொழுகிறாங்க, ஒருவேளை வந்து அல்லாஹ்க்கு காது கேட்காதா அப்படின்னு ஒரு
வன்மத்தை தூண்டக்கூடிய தன்மையில் ஒரு பேச்சை வந்து அவர் பேசியிருக்காரு. உடனே நமக்கு என்ன தோணும், அப்போ உடனே இந்து மத வழிபாடில் இருக்கிறது எல்லாமே சரிதானான்னு நம்ம வந்து அதை அதில் இருக்கிற பிரச்சனைகளை கேள்வி கேட்க தொடங்குவோம். அப்படி கேள்வி கேட்குறதுனால, அப்படி கேள்வி கேட்கணும்னு பாஜகவுடைய நோக்கம், ஏன்னா இரண்டு மதத்திற்கு இடையில் ஒரு பிளவை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான், ஒரு கவுண்டர் ரியாக்ஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ யாருமே வந்து இது வரைக்கும் அது ரியாக்ட் பண்ணலை. ஏன்னா இந்தியாவில் வந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரு சகோதரத்துவமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு வெறுப்பை உமிழக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் 25 கோடி இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பேச்சை விதைப்பதன் மூலமாக தங்களுடைய அரசியலை வந்து பாதுகாக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க அருவறுப்பான பேச்சு அந்த ஈஸ்வராப்பாவுடைய பேச்சு. இப்போ ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அவர் என்ன பேசியிருக்காரு, பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்குன்னா, எப்போல்லாம் வந்து அநியாயங்கள் நடக்கிறதோ அக்கிரமங்கள் நடக்கிறதோ அப்போ அதெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் கிருஷ்ண பரமாத்மா வந்து தோன்றுவார் அக்கிரமக்காரர்களை அழிப்பதற்கு. யோகி ஆதித்யநாத்தை பார்த்தா எனக்கு கிருஷ்ண பரமாத்மா தான் தெரியுது அப்படின்னு பேசியிருக்காரு. உண்மையிலே பகவத்கீதையை நம்பக்கூடியவர்களுக்கு அது ஒரு கதை தான் அது, ஆனால் அதை நம்பக்கூடியவர்களுக்கு அக்கிரமக்காரர்களை அழிப்பதற்கு தான் கிருஷ்ண பரமாத்மா தோன்றுவார் நீ எழுதி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் யோகியை வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட ஒப்பிட முடியுமா? நீ அக்கிரமங்களை செய்கிறதே யோகி தானே. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக புல்டோசர் கொண்டு வந்து அவங்க வீடுகள், ஏழை எளிய வீடுகளையெல்லாம் வந்து அடித்து தரமட்டமாக்கி அவங்கள வந்து தெருவில் நிற்க வைக்கக்கூடியவர் எப்படி கிருஷ்ண பரமாத்மாவை இருக்க முடியும்? அதே உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸ் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலில் இருக்கிறவங்க இன்றைக்கி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் வந்து இவங்க சொல்லக்கூடிய பகவத்கீதைக்கு யோகியை வந்து மேட்ச் பண்ணி பேசுறதுங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? ஆகவே பகவத்கீதைக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. கிருஷ்ண பரமாத்மாவை வந்து யோகியோட ஒப்பிடுவதை விட மிகப்பெரிய காமெடி எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க வந்து தொடர்ந்து அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த பார்லிமெண்ட்ரி செஷனில் எம்பி ஒருத்தர் வந்து அதானி வந்து பேங்க் கிட்டே இருந்தும் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்டே இருந்தும் வாங்கின லோனோட டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளோ பெற்றிருக்காரு அதோடய டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. அது வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அது அவங்க பார்லிமெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க, ஆர்பிஐ கைட்லைன்ஸ் வந்து கைட்லைன்ஸ் வச்சு எங்களால் அதை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிர்மலா சீதாராமன் வந்து பாராளுமன்றத்திலையும் பொய் சொல்கிறாங்க, இந்திய நாட்டு மக்கள்கிட்டையும் பொய் சொல்கிறாங்க. எப்படி வந்து அதானி வாங்கின கடனை மட்டும் நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற நிர்மலா சீதாராமன் அல்லது ஆர்பிஐ இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்கள் பெற்ற வாராக்கடன்களுடைய பட்டியலை வெளியிடவே இல்லையா? இப்போ சமீபத்தில் பக்கம் பக்கமாக வந்து இந்திய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கு, வங்கி ஊழியர்களுடைய தொழிற்சங்க அமைப்புகள் வெளியிட்டிருக்கு, மக்கள் வந்து அதை பார்த்துருக்காங்க. இவ்வளவு கடன்கள் வந்து நம்முடைய பொதுத்துறை நிறுவனங்கள் கொடுத்துருக்கா அப்படிங்கிற ஒரு டிபேட்டு பல இடத்துல நடந்திருக்கு. இந்த பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அந்நிய, அதாவது கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுத்த கடனை நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. அப்படின்னா எவ்வளோ கடன் கொடுத்துருப்பாங்க? ரைட் ஆஃப் பண்ணதே ஒரு 10 லட்சம் கோடி இருக்கும்னா எவ்வளோ கடன் கொடுத்துருப்பாங்க? அப்போ பேங்க்குங்கிறது ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட், மக்களுடைய சேவிங்ஸில் மக்களுடைய பணத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு பொதுத்துறை நிறுவனம். அந்த நிறுவனம் யாருக்கு கடன் கொடுக்குறாங்க? இப்போ அதானியை கொடுத்த கடனை ஏன் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு பார்லிமெண்ட்டில் கேட்குறாங்க? ஏன்னா அவர் தான் ஒரு குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கார். ரொம்ப வந்து ஒரு ஹைப் உருவாக்கி அவர் வந்து வேர்ல்டு ரிச்சஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு 3rd place மோடியினுடைய ஆசீர்வாதத்தோடு போனார். இன்றைக்கி டக்கு டக்கு டக்குன்னு கீழே இறங்கி வர்றாரு. ஒரு பெரிய பலூனில் வந்து ஒரு ஊசி குத்துன மாதிரி அவருடைய அந்த பிம்பம் என்பது உடைக்கப்பட்டிருக்கு. என்ன தான் நடந்திருக்கு? நீங்கள் எவ்வளோ தான் கடன் கொடுத்துருக்கீங்க? மக்கள் சேமிப்பு பாதுகாப்பாக இருக்குமா? பங்குச்சந்தை பாதுகாப்பாக இருக்குமானு கேட்குறாங்க. இவங்க வந்து ஆர்பிஐ ரூலை கோட் பண்ணி நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது வந்து அதானியை பாதுகாக்கிற ஏற்பாடே தவிர சட்டத்தை வந்து அதுக்கு காரணமாக காட்டுவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. சாதாரண மக்கள் வாங்கியிருக்கிற கடன் எது இருக்குது அப்படிங்கிறத வந்து வங்கி வாசல் எழுதி ஒட்டுறாங்க, பேப்பரில் விளம்பரமாக கொடுக்குறாங்க. அப்போ சாமானியனுக்கு ஒரு சட்டம், இவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மோடியினுடைய நண்பராக இருக்கிற அதானிக்கு ஒரு சட்டமா? இதை வந்து நிர்மலா சீதாராமன் சொல்கிறது வந்து முழு பூசணிக்காய சோற்றில் மறைக்கிற ஒரு ஏற்பாடு தான், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை.
இப்போது எஸ்சிஎஸ்டியோட எம்பியோட பார்லிமெண்ட் ரீஃபண்ட், அதாவது ஒரு இயருக்கு இவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்ட்டன் பர்சன்டேஜ் கட் டவுன் பண்ணுவோம், அது மேண்டேட்ரி கிடையாது நீங்கள் இவ்வளவு பண்ணணும்னு. ஸோ இது எப்படி இந்த கம்யூனிட்டியை பாதிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே வரணும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் பட்டியலின மக்களுக்கு, அதே போல் ஷெட்யூல், அதாவது ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு, ஷெட்யூல் ட்ரைபுக்கு டோட்டலாக ஒரு எதிரான கட்சி தான் பாஜகங்கிறத பல நேரங்களில் நம்ம சொல்லிட்டு வரோம். அது ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், வந்து நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அந்த தொகுதி மேம்பாட்டு நிதின்னு இருக்குது, அந்த கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் ஃபண்டுங்கிறது இருக்குது, பர் இயர் வந்து 5 crores 5 கோடி. அதில் வந்து பட்டியலின மக்கள் வசிக்கிற பகுதி அவருடைய மேம்பாட்டிற்காக ஒரு 15%, பழங்குடி மக்கள் வசிக்கிற அவருடைய மேம்பாட்டுக்காக ஒரு 7.5%, அதாவது வந்து ஒரு 25 கோடி ஒதுக்குனா, அந்த 25 கோடியில் 15% வந்து எஸ்சி பட்டியலின மக்களுக்கும் 7.5% பழங்குடி மக்களுக்கும் போகணும். அது ஏற்கனவே யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது உருவாக்கப்பட்ட விதி. இப்போ மோடி அரசு என்ன பண்ணியிருக்கு, அந்த விதியை தளர்த்திட்டாங்க. அப்படின்னா நீங்கள் எம்பியினுடைய ஃபண்டில் பழங்குடி மக்களுக்கோ பட்டியலின மக்களுக்கோ அவர்களுடைய பகுதிகளுடைய கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கோ வாழ்வாதார தேவைகளுக்கோ நீங்கள் ஒதுக்க வேண்டாம், அதை வந்து எந்த இதுக்கு வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அரசாங்கம் வந்து சப் பிளான் இருக்குது, ட்ரைபல் சப் பிளான் இருக்குது, எஸ்சி சப் பிளான் இருக்குது, அதை பூரா காலி பண்ணிட்டாங்க. அப்போ குறைந்தபட்சம் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியாவது இவங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அப்போ இது அடுத்தடுத்த பட்டியலின பழங்குடி மக்களின் மீதான இந்த அரசாங்கத்துடைய தாக்குதலை வைத்து பார்க்குற போது, இந்த அரசு நாம் பேசுகிற மாதிரி முற்றிலும் பட்டியலின பழங்குடி மக்களுக்கு நேர் எதிரான ஒரு கொள்கைகளை கொண்டிருக்கிற அரசாகத்தான் பார்க்குறோம். இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து மதுரையோட எம்பி சு வெங்கடேசன் எம்பி அவர்கள் வந்து நீட் பில், ஆன்டி நீட் பில் வந்து அது என்னாச்சு, லைக் பிரசிடென்ட் கிட்ட அசண்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அது திரும்ப ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புனதாக சொல்லப்படுது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ இந்த நீட். இந்த நீட்லேருந்து தமிழ்நாடுக்கு ஒரு எக்ஸம்ஷன் வேணும்னு தொடர்ந்து எல்லா கட்சிகளுமே போராடிருக்காங்க, எக்ஸப்ட் பிஜேபி. நீங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம், இவ்வளோ நாள் வந்து ஜனாதிபதியினு ஒப்புதல் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. சு வெங்கடேசன் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, இப்படி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பல வருஷமாக இந்த பிரச்சனைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், உங்கள் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு ரிப்ளை வரலை, அல்லது வந்து இதுக்கு ஒப்புதல் கொடுத்தீங்களா, என்ன வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ அவங்க திரௌபதி முர்மு வந்து ஒரு ரிட்டனாக ஒரு பதில் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நாங்கள் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி வச்சுருக்கிறோம், இந்த இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்ன, உங்கள் கமெண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கன்னு உங்கள் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. ஜனாதிபதி வந்து இதுக்கு ஒப்புதல் கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டுடைய விருப்பத்தை, தமிழக மக்களுடைய தேவையை, உணர்வுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு நீட்டிலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிப்பதற்கு என்ன தடை இருக்குது? ஒரு தடையும் கிடையாது. இவங்களுக்கு என்னன்னு சொன்னால், இதை வச்சுக்கிட்டு எப்படியாவது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இவங்களுக்கு பிரச்சனை. தமிழ்நாட்டில் தொடர்ந்து மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிற நிலைமை என்பது இருக்குது. அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இந்த நீட்டை வந்து அப்பியராகவே முடியாது. நீட்டில் மார்க் வாங்கி மெடிக்கல் படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்குது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இவங்க காலம் தாழ்த்திட்டே இருக்கிறது ரொம்ப மோசமான விஷயம். ஹோம் மினிஸ்ட்ரி இதில் என்ன கமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு? தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு இதை நிறைவேற்றி அனுப்பியிருக்குன்னு சொன்னால் ஜனாதிபதி என்கிற முறையில் குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் அளிக்கணுமே தவிர, இதை கமெண்ட்டை கேட்கறதுக்கு நான் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து இதை வந்து மேலும் மேலும் காலம் தாழ்த்துவதற்கும், தமிழக மக்கள் இது கிடைக்காதுங்க ஒரு சோர்வை உண்டாக்குவதற்குமான ஒரு பிஜேபியினுடைய ஒரு இன்டைரக்ட் அப்ரோச்சு அப்படிங்கிறதான் இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு உண்மை. ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் பஸ், இப்போது கவர்மெண்டில் இருக்கிற பப்ளிக் செக்டரில் இப்போ ஒரு ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் பஸ், லைக் ஒரு நியர்லி 500-2000 பஸ்ஸஸ் இன்கார்பரேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் அதை பற்றி என்ன? உண்மையிலே வந்து சென்னை போன்ற ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸை வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு உண்மையிலே வந்து முற்றிலும் தேவையற்றது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி மக்கள் இங்கே வசிக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கர்ஸ், ஆஃபீஸ் கோயர்ஸ், வேலைக்கு போகிறவங்கலாம் வந்து இந்த கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே டிஎம்கே கவர்மெண்ட்டு தான் வந்து மகளிருக்கு இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரு வெளிப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிறது மக்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கணும். சென்னையில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கினா என்ன ஆகும்? நீங்கள் அவங்க வந்து அதிகமான கட்டணங்களை வந்து வசூலிப்பாங்க, பீக் ஹவர்ஸில் வந்து அவங்க வந்து ஆர்டினரி பஸ்ஸஸ் வராது, ஒரு அல்ட்ரா டியூலக்ஸ் பஸ் அல்லது வந்து ஏசி பஸ்ஸுங்கிற மாதிரி தான் அந்த சர்வீஸுங்கிறத கொடுப்பாங்க. வேறு வழியே இல்லாமல் வேலைக்கு குறித்த நேரத்தில் போகணும்னு நினைக்கிறவங்க அந்த பஸ்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியிருக்கும். இப்போ மக்களுக்கு ரொம்ப குறைந்த விலையில், இப்போவே கூட நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள், இரண்டு நகரங்களுக்கு இடையில் சென்னையிலிருந்து மதுரைக்கோ சென்னையிலிருந்து கோவைக்கோ போகிற ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸஸ்னுடைய ரேட் என்ன, டிக்கெட் சார்ஜ் என்ன, அதே வேறஸ் வந்து ப்ரைவேட்டு ஆம்னி பஸ்ஸுடைய டிக்கெட் சார்ஜ் என்ன, பல மடங்கு வித்தியாசம் இருக்குது. தனியார் எப்போவுமே சேவை என்பதற்காக வர்றதில்லை, அவங்க எப்போவுமே ப்ராஃபிட் லாபம் என்கிற கண்ணோட்டத்தோடு தான் வருவாங்க. அந்த லாபம் என்கிற கண்ணோட்டத்தோடு வரக்கூடிய ப்ரைவேட் ஆப்ரேட்டரை சென்னை மாதிரியான ஒரு நகரங்களில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் அலோவ் பண்ணுறதுங்கிறது மக்களுக்கு எதிரான ஒரு திட்டமாகத்தான் இருக்கும். இந்த அரசு வந்து நிச்சயமாக அதை மறுபரிசீலனை பண்ணும், நிறைய வந்து பாரபட்சமான விளைவுகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் என்பதுதான் இதில் இருக்குது. ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச 2023 அகாடமி அவார்ட்ஸில் இந்தியா வந்து டாக்குமெண்ட்ரி சைடில் வந்து 2 அவார்ட் வின் பண்ணியிருக்கேன். எலஃபென்ட் விஸ்பர்ஸுங்கிற டாக்குமெண்ட்ரிக்கு 2 அவார்ட் வின் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே வந்து இது ஒரு கொண்டாடப்பட வேண்டிய விஷயம்தான். ஏன்னா வந்து ஒரு யானைகள் பராமரிப்பு சம்பந்தமாக ஒரு ட்ரைபல் தம்பதிகள் கணவன் மனைவி எப்படி வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப எமோஷ்னலாக அந்த மூவிங்கிறது வந்திருக்கு. அதற்காக ஆஸ்கர் விருது என்பது பெற்றிருக்கிறது வந்து உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம். ஆகவே நம்ம கொண்டாடலாம். பாராளுமன்றத்தையும் எல்லா கட்சிகளும் கொண்டாடியிருக்கு. தமிழக முதல்வர் இன்றைக்கு அவங்களை நேர்லேயே அழைச்சி வந்து பாராட்டியிருக்காரு. ஆனால் இந்த கொண்டாட்டங்கள் கொண்டாடுகிற அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இது ஷூட் பண்ண ஏரியா முதுமலை. முதுமலையில் தான் அந்த வெள்ளி பொம்மன் தம்பதிகள் வந்து அந்த யானையை பராமரிச்சிருக்காங்க, அதான் அந்த படம். இந்த மோடி கவர்மெண்ட்டு பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே முதுமலையில், முதுமலைக்கு பக்கத்தில் இருக்கிற மசினகுடி கிராமத்தில், அதே போல் வந்து முதுமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் மாவனல்லான்னு இருக்குது, கக்கநல்லான்னு இருக்குது, கார்குடின்னு இருக்குது. இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதுமலை டைகர் ரிசர்வ் அப்படின்றாங்க, புலிகள் காப்பகம். இந்த புலிகள் காப்பகத்துக்குள்ளே வசிக்கிற பழங்குடி மக்களை கோல்டன் ஹேண்ட்ஷேக், தங்க கைக்குழுக்கள் திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் நாங்கள் ஒரு 10 லட்சம் கொடுத்துட்றோம். நீங்கள் வசிக்கிற உங்களுடைய காடுகளிலிருந்து வெளியே போயிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சன்னக்குள்ளிங்கிற ஒரு கிராமத்தில் உங்களை நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து அவங்கள கோல்டன் ஹேண்ட்ஷேக்குங்கிற பெயரால் பழங்குடி மக்களை தங்களுடைய பாரம்பரியமான வனத்திலிருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையை அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்த பழங்குடி மக்கள் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் வனவளங்கள் பாதுகாக்கப்படுகிறது. இந்த எலிஃபென்ட் விஸ்பரஸுங்கிற படத்தில் வர மாதிரியான இந்த வனவிலங்குகள், இயற்கை வளங்களும் வனவிலங்குகளும் பாதுகாக்கப்படுகிறது. இவங்களை காட்டிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு வேலையும் இந்த மோடி கவர்மெண்ட் செஞ்சிட்ருக்கு. இந்த ஆஸ்கரை கொண்டாடக்கூடிய அதே நேரத்தில் இந்த பழங்குடி மக்களுக்காகவும் நாம் குரல் கொடுக்க வேண்டியிருக்கு, அவர்களுக்காகவும் போராட வேண்டியிருக்கு என்பதையும் சேர்த்து தான் இந்த பிரச்சனையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ மாநில அரசுக்கு வந்து ஆன்லைன் ரம்மியை வந்து தடை செய்கிறதுக்கான சட்டம் கிடையாது, அதுக்கான பவர் இல்லை, அது வந்து யூனியன் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆளுநர் வந்து கடிதம் எழுதி அனுப்பியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு கவர்னர் வந்து பொய் சொல்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பல மாநிலங்கள் ஏற்கனவே இந்த ஆன்லைன் ரம்மியை வந்து பல ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்திருக்கு. அப்படின்னா ஒரு மாநில அரசுக்கு இது போன்ற ஆன்லைன் கேமை வந்து தடை செய்வதற்கான ஒரு உரிமை என்பது இருக்குது, கான்ஸ்டியூஷனல் அதுக்கான அந்த வாய்ப்பை வந்து இந்த பவரை வந்து கொடுத்துருக்கு மாநில அரசாங்கத்துக்கு. இவர் வந்து தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் தடை செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அண்மையில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, மாநில ஆளுநர்கள் அமைச்சரவை நிறைவேற்றக்கூடிய அந்த சட்ட மசோதாவை அல்லது தீர்மானங்களை ஒப்புதல் கொடுக்குற தவிர இவர்களுக்கு வேறு வழி கிடையாது, அந்த அமைச்சரவைக்கு மேலான தனியான அதிகாரங்கள் எதுவுமே ஆளுநருக்கு கிடையாது அப்படின்னு கிளியர் பண்ணியிருக்கு. அப்போ இந்த பின்னணியில் தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி ஒரு 8 அப்சர்வேஷன் இருக்குது, கொரீஸ் இருக்குது, கேள்விகள் இருக்குன்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காரு. இது வந்து இவருக்கு தேவையில்லாத வேலை. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆன்லைன் ரம்மி நடத்தக்கூடிய நிறுவனங்களோட ஆளுநர் பேசுகிறாரு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 44 உயிர்கள் என்பது பறிபோயிருக்கு. பல பேர் கடிதம் எழுதி வச்சுட்டு சீக்கிரம் தடை பண்ணுங்கள், எங்களை மாதிரி
பல பேர் இறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ப்ளீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இவர் பார்த்துருக்காரா? ஒருவர் கூட பார்க்கல. ஆனால் ஏன் வந்து ஆன்லைன் நம்பி நடத்துகிறவங்களை பார்க்குறாரு? அப்போ ஆளுநருக்கு இதில் ஏதாவது ஒரு அரசியல் இருக்கா அல்லது வந்து ஆதாயம் இருக்காங்கிற ஒரு சந்தேகம் தமிழ்நாடு மக்களுக்கு இயல்பாகவே இருக்குது. பல மாநிலங்கள் தடை செய்திருக்கிற பின்னணியில் உச்சநீதிமன்றமும் ஆளுநருடைய வரம்பு என்ன அப்படின்னு ரொம்ப கிளாரிஃபை பண்ணியிருக்கிற அந்த பின்னணியில் இதை வந்து தடுக்கிறத தவிர, இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுக்கறத தவிர வேறு வழியே இல்லை. தமிழ்நாடு அரசு தெளிவுபடுத்தியிருக்கு, மீண்டும் சட்டமன்றத்தில் நாங்கள் ஒரு மசோதாவை நிறைவேற்றி மீண்டும் நாங்கள் ஆளுநருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருவேளை ஆளுநர் மீண்டும் அதுக்கு ஒப்புதல் அளிக்க மறுத்தாருன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் ஆளுநருக்கு எதிராக மாநில உரிமைகளை பறிக்க நினைக்கிற ஒரு பேரலல் கவர்மெண்ட் என்கிற முறையில் ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஆளுநருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கும். அதை தவிர்க்க முடியாது. இன்றைக்கி வந்து கரண்டாக நடந்த நியூஸில் இருந்து அது பின்னாடி இருந்த மைக்ரோ பாலிட்டிக்ஸ் பற்றி பேசணும். ஸோ கடந்து வர எபிசோட்ஸ்லையும் இதை பற்றி நம்ம பேசலாம். நன்றி.